எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா வந்து யோசெமிட்டி நேஷ்னல் பார்க் போயிட்டுருக்கோம். இது வந்து நார்தன் கலிஃபோர்னியாவில் ஒரு பியூட்டிஃபுல்லான மவுண்டன் ஏரியா. எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஊர் ஊட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நார்தன் கலிஃபோர்னியாவில் ஒரு சில ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டில் வந்து மிடில் ஸ்கூல் படிக்கிற பசங்க, அதாவது வந்து 8th grade படிக்கிற பசங்களை வந்து இங்கே யோசெமிட்டி கூப்பிட்டு வருவாங்க சயின்ஸ் கேம்புக்காக. அப்போ அந்த மாதிரி வரவங்களுக்கு வந்து இங்கே கேபின்லாம் இருக்கும். அங்கே வந்து கேபினில் தங்கிக்கிட்டு ஒரு 1 week வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இந்த யோசெமிட்டி நேஷ்னல் பார்க்கை பற்றி வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு வந்து அவங்க உள்ளே போய் சுற்றி பார்க்குறப்ப வந்து இங்கே பார்க் ரேஞ்சர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க வந்து அவங்க ஸ்கூல் குழந்தைகளோடு வருவாங்க. பாருங்க, அப்படியே நான் க்ளோஸ்அப்பில் கொண்டு போகிறேன். இங்கே மரங்கள் மேலெல்லாம் வந்து அப்படியே ஸ்னோ அழகாக கொட்டி கிடக்கு. வந்து நம்ம பூமி மட்டத்திலிருந்து 4000 feet ஹையர் எலிவேஷனில் இருக்கிறோம். வந்து நேற்றுக்கு நைட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஸ்னோ கொட்டிக்கிறதுனால ஸ்னோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே பவுடர் மாதிரி இருக்குது. இது வந்து நேற்றுக்கு நைட் கொட்டினதுனால இவ்வளோ பவுடரியாக இருக்குது, இல்லைன்னா வந்து அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிரும். அப்புறம் இந்த காடு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம லாஸ்ட் சம்மர் வந்து யூட்டா போயிருந்தோம் இல்லையா, அங்கே ஜியான் நேஷ்னல் பார்க் போயிருந்தப்போ நம்ம 1 year பாஸ் எடுத்திருந்தோம். அதே பாஸ் தான் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து மிட் மார்ச்சுங்கிறனால வந்து ஸ்னோ எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதுவே வந்து நவம்பர் டிசம்பரில் வந்தீங்கன்னா வந்து பயங்கர ஸ்னோவாக இருக்கும். அப்போ வந்து காருக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் செயின் போடாமல் வந்து உங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. Thank you.
எல்லா நேஷ்னல் பார்க் அண்ட் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு வச்சுருப்பாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி வந்து மவுண்டன் கிளைம்பிங் பண்ணுவாங்க. ஒருத்தர் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டுருக்காரு இந்த வெயிலில். அப்படியே ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவு க்ளோஸ் அப் போய்க்கிற பாருங்கள். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேம்பிங் பண்ணுவாங்க. ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி ஒன்றா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒன்றா வந்து ஒரு ஒன் வீக் வந்து இந்த மாதிரி டென்ட் அடித்து இங்கே கேம்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போவாங்க. இது வந்து பாத்ரூம். இங்கே பாருங்கள் நிறைய பேர் தங்கியிருக்கிறாங்க. ஸோ நிறைய டென்ட்ஸ்லாம் தெரியுது. ஸோ இந்த மாதிரி தங்கியிருக்கிறப்ப வந்து இவங்களுக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு வெளியவே வந்து ஒரு கிரில்லும் வச்சுருப்பாங்க. லைக் ஒரு பார்பிக்யூ பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து அந்த கிரில்லில் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துருக்கு, அதனால நம்ம வந்து இங்கிருந்து தான் பார்க்க முடியும். இது வந்து
வந்து சச் அ பியூட்டிஃபுல் வியூ. இப்போ நீங்கள் அந்த ஃபால்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அது வந்து பிரண்டல்வெல் ஃபால்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபால்க்கும் அந்த மலைக்கும் நடுவில் இருக்கிறது வந்து ஆப்டோ. அப்புறம் அந்த மலை நம்ம பெரிய ஒரு ஹில் தெரியுது இல்லையா, அது வந்து எல்காம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.